Tell me, Annie. Ma. Happy Diwali! இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி vlog தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல நேரத்தை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய பலகாரம் செஞ்சிருந்தோம். இப்போ என்னென்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு முறுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுசியம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிரசம். எல்லாமே ரொம்ப டேஸ்டாக வந்துச்சு. பாரதி என்ன பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பிரியாணி பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஹாஃப்வே டன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நம்ம ஸ்ரீ மேக் பண்ணுற சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு சாப்பிட ரெடி ஆகிடலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ரைத்தா, சுட சுட ரசம், ஃப்ரூட் கஸ்டர்ட், சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு. நாங்க போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு சோறு, எவ்வளவு சோறு, எல்லாம் எல்லாம் அன்னைக்குதான், எல்லாம் அன்னைக்குதான். வேற லெவல் டேஸ்ட். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் எங்களோட கசின் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ வந்து நான் ரொம்ப சமைச்சு டல்லாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டக்குன்னு குயிக்காக ஒரு மேக்கப் போட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினாவோட லிப் பாம். இதில் எஸ்பிஎஃபும் இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கான ஒரு லிப் பாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாலிஹைட்ராக்சி ஆசிட் மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு டோனர் வந்து இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஓப்பன் போர்ஸை வந்து கொஞ்சம் அது பிளர் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கடுத்தது சாலசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால மார்க்ஸ் நிறையா இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக அது கம்மியாயிட்டு வருது நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் தான். நியூட்ரிஜினாவோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஒரு எக்ஸ்பர்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன். அது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப பிரேக் அவுட்ஸ் கொடுக்காமல் இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஷேட் நேம் என்னது? லைட் ஐவரி. ஆனால் இது என் ஷேடாக எனக்கு தெரியலையே. உங்கள் ஷேட் தான், நீங்கள் நல்லா வெள்ளையாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் என் ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்லாம் கிடையாது. 100 to 200 rupees நிறையா பிராண்ட்ஸில் இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் விற்கிறாங்க. பின்னாடி வந்து ஸ்பூலியும் இருக்கும். ஸோ அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் ஐ மேக்கப் வந்து அன்றைக்கி ஜஸ்ட் ஒரு விங் லைனர் தான் ட்ரை பண்ண. நான் எப்பயுமே நம்ம ஃபுல்லாக ஐலைனர் கவர் பண்ணி போடுவேன். ஆனால் அந்த வாட்டி வந்து எனக்கு விங் லைனரே நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேக் பார்த்துட்டு இந்த மாதிரி இன்னர் லைன்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் இது சூட் ஆகலை. நான் ஐலைனரை வச்சு யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டு ஐ லுக்கை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்ட உடனே மூஞ்சில் ஒரு நல்ல கலர் வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் என்னோட மேக்கப் ஓவர். எவ்வளோ ஃபன் பண்ணாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் தீபாவளினா பட்டாசு தான். பட்டாசு இல்லாமல் ஒரு தீபாவளி முடியுமா? அதனால நாங்கள் பட்டாசு ஆரம்பிச்சிட்டோம்.
இவங்க தான் எங்கள் அக்கா மாமா தல தீபாவளி கப்பல்ஸ். வீட்டில் யாரும் தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறவங்க இருந்தாங்க, அந்த தீபாவளி நமக்கு இன்னமும் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு சிம்பா குட்டிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் தீபாவளி. பட்டாசுலாம் பார்த்து பயப்படுவான் அழுவான்னு நினச்சான். அந்த சவுண்டெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை, அந்த ஸ்பார்க்கில் பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. கசின்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதராக ஃபார்ம் பண்ணி எங்கள் அக்கா மாமாவோட தலை தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம், நல்லா பட்டாசு வெடித்தோம். நீங்களும் இந்த தீபாவளியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் மதுவன்ஸ்ரீ. பாய். அன்னைக்கு நைட் எங்கள் மாமா வந்து ஓவன் ஸ்டோரியில் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பீஸஸ் வந்து உண்மையாலுமே ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. நான் ஓவன் ஸ்டோரியில் ட்ரை பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு. ஓவன் ஸ்டோரியில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன்? ப்ரௌனி.